Hey guys, இது தான் எல்ஜி G8X உடைய ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்துருச்சு. இந்த எல்ஜி கம்பெனியே மூடிட்டான், இனிமேல் வந்து எல்ஜி கம்பெனி ஃபோனே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற எவன்லாம் சொன்னானோ மூஞ்சிலெலாம் போய் பூரா விடுங்க. என்ன நம்பர் பைத்தியக்காரங்களாக இருக்கானுங்க. ஆண்ட்ராய்ட் 12 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பாருங்கள், இப்படி தான் புதுசாக வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ரிவாம்ப்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். பட் குவிக் செட்டிங்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, குவிக் செட்டிங்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால மைக்ரோஃபோன் யூஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பச்சை கலரில் எனக்கு இண்டிகேஷன் காட்டுது. குவிக் செட்டிங்ஸில் புதுசாக என்னென்னா மைக்ரோஃபோன் ஆக்சஸ், கேமரா ஆக்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் 11 டோட்டலாக சென்சர்ஸ் ஆஃப் அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு, ஆஃப் ஆனால் எல்லா சென்சர்ஸும் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக மைக்ரோஃபோன், கேமரா இந்த மாதிரியான சென்சர்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் ஆண்ட்ராய்ட் 12 புதுசாக வந்த அப்டேட். மற்றபடி சிஸ்டமில் ஆப்ஷன் ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா எங்கள் பேட்டரிக்குள்ளே போனீங்கன்னா ஆப்டிமைஸ் சார்ஜிங், அதாவது இந்த சார்ஜிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு மாறும் பார்த்தீங்களா, ஏஐ பவர்டு சார்ஜிங். உங்களுடைய நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு படுத்துட்டு நீங்கள் யோசிப்பீங்கல்ல, ஸோ என்னடா அது எல்ஜி ஃபோனில் மட்டுமே இந்த ஆப்ஷன் இல்லையேன்னு சொல்லிட்டு யோசித்தோம். இப்போ அந்த ஆப்ஷன் ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சு. ஸோ ஐயா இன்னொரு ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு ரிவாம்ப் எங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா சேஃப்டி. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், எஸ்ஓஎஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், எஸ்ஓஎஸ் நம்பர் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இது வந்து புதுசாக வந்திருக்கே தவிர ஆண்ட்ராய்ட் 12 பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் ஐகான் வந்துட்டு அப்புறம் ஆப் லான்ச் ஆகிறது தான். மற்றபடி செட்டிங்ஸில் எதுவும் பெருசாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. இதையும் தாண்டி ஏதாவது தேடணும் அப்படின்னா சிஸ்டமில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போய் கடைசியில் போனீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு, அதாவது இந்த ஆட்டோஃபில் சர்வீசஸ்க்கான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டினீங்கன்னா இந்த ஆப்பை வந்து இந்த மல்டி விண்டோவில் சேர்க்க முடியாத ஒரு சில ஆப்ஸை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஆண்ட்ராய்ட் 11 அப்படியே தான் புஷ் பண்ணி ஆண்ட்ராய்ட் 12 ஓஎஸ்ஐ பண்ணணும் அப்டேட் மாற்றிருக்காங்க. இப்போ எல்ஜி கம்பெனி அலைவாக இருந்ததுன்னா மேபி புதுசு ஆப்ஷன் இதாக வந்திருக்கலாம். இப்போ கம்பெனி இழுத்து முன்னதுனால அப்டேட்டை புஷ் பண்ணுறதே அவங்க பெரிய வேலையாக நினச்சிருக்காங்க. ஸோ அப்டேட்டை மட்டும் புஷ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டாங்க, அதே பெரிய விஷயந்தான். இப்போ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 5.0 டெக்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு கேட்டிங்கன்னா 7.0 டெக்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அமேசான் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா 7.0 ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் 12 டெக்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ வந்து இன்னும் எல்ஜி ஃபோன்ஸை நல்லா இன்னும் ஒரு ஜென்ரேஷன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் ஆண்ட்ராய்டு சிஸ்டமுடைய லோகோவையும் காட்டிடுறேன், ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. நான் நம்ப மாதிரிங்களுக்கெல்லாம் நான் வந்து காட்டிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ கொண்டு போய் ஷேர் பண்ணி காட்டுங்க. எவன்லாம் வந்து இங்கே வரேன், இங்கேயே போட்டிருக்கேன் ஆண்ட்ராய்ட் 12 ஓகேவா. சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து V40A இண்டு XX ஓகேவா, XX ஓகேவா. இப்போ வந்து அடுத்தது V40B வரும், V40C வரும், எனக்கு தெரிஞ்சு V40C வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக இதுக்கு மேலேயும் ஒரு அப்டேட் இருக்குது. இந்த 2022 ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துட்டு விட்ருவானா அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஃபைன்மெண்ட் அப்டேட்ஸ் வரும் கன்ஃபார்மாக. ஆண்ட்ராய்ட் 12 தான் போட்டிருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் June 1, 2022. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஏப்ரலில் இருந்துச்சு, மார்ச்சோட செக்யூரிட்டி ஜனவரி செக்யூரிட்டி பேட்ச் இருந்துச்சு, இப்போ வந்து ஜூனோட செக்யூரிட்டி பேட்சை கொடுத்துட்டேன். ஸோ யா ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சு, என்ஜாய். என்ன மெட்டீரியல் யூ கொடுத்துருக்கலாம் அது ஒன்று தான். பாருங்க ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சுப்பா ஆண்ட்ராய்ட் 12 ஓகேவா. ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சா, சூப்பரா. இங்கிலீஷில் எந்த பைத்தியக்காரனும் போட்டிருக்க மாட்டான், எனக்கு தெரியும் இங்கிலீஷில் ஒன்றும் போட்டிருக்க மாட்டான்.